என்ன நீ பழி வாங்குறது தான் என்ன என்ன உங்களுக்கு நன்மைன்னு தெரியல, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கூட போடலாம். நான் எல்லா நடிகருமே சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நான் சொல்லி சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து மனசில் வந்து அந்த பொண்ணை வந்து சொரிஞ்சு 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 அது வந்து புண்ணாக்குற மாதிரி இருக்குது. அந்த பையனுக்கு ஒரு லைஃப் இருக்க போது கல்யாணம் பண்ணி வந்திருக்காரு, அவருக்கும் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்து தான் நான் வந்துட்டு. எனக்கு வேற யாருமே சப்போர்ட் இல்லை சார். சார் மேலே வந்து வருத்தப்படி என்ன சார் செய்யறது, அவங்கவுங்களுக்கு ஒரு மனசாட்சி தான் சார், அவ்வளோதான் சார். சார் மற்ற ஆர்டிஸ்ட் ஏன் வரல எல்லாத்திலையுமே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார், ஏன் வரலன்னு எனக்கே தெரியலையே. நான் யார் சார் அவ்வளோதான், இப்போ ஒவ்வொரு தேட்டர் நான் போயிட்டு இருக்கேன் சார், நான் தான் சார் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதோட ரிவ்யூ வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூ. நான் என்ன சூப்பர் ஸ்டார் வச்சார் படம் பண்ணியிருக்கேன், ஒரு சாதாரண சாதாரண ஆளுங்க வச்சு தானே படம் பண்ணியிருக்கேன். அவங்க சொல்கிறாங்க நான் கல்யாணம் பிஸிப்பா நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன், அவங்க வர மாட்டாங்க சார். பார்ப்போம், தாக்கு பிடிப்போம், கண்டிப்பாக அது வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் சார். சார் ப்ரெஷ்ஷோ வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க நீங்கள், நான் ஒண்டி தான் நான் வந்துட்டு உட்காந்துருக்கேன் சார். இப்போ ப்ரெஷ்ஷுன்னு இப்போ நீங்கள் என்னையும் மட்டும் நீ என்ன நான் பேசுனா எப்படி சார் நீங்கள் மதிப்பீங்க, வந்து படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் வந்து ஒரு அப்படி ஒரு கூட்டு மாதிரி, யாராவது ஒருத்தனை பற்றி பேசிட்டா ஏ இவன் நம்மளை பற்றி பேசினாலாம் நீ போகாதலாம் இந்த மாதிரி. இது எவ்வளோ நாள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, அந்த ஈகோ எவ்வளோ நாள் இருக்க போது உங்ககிட்ட, அந்த ஈகோ உடச்செடுக்கணும். நான் யாருக்காவது உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, எல்லாம் நான் கொடுக்குறேன். யாரோ ஒருத்தவங்க சின்ன ஈகோனால வந்துட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு என்ன செய்ய போறீங்க நீங்க, நீங்க என்னமோ பெரிய ஆளு மாதிரி, நீங்க வந்து நான் என்னமோ சின்ன பையன் மாதிரி நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய அதனுடைய வழி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது சார், எனக்கு தான் சார். எல்லாருமே கூட்டணி, எல்லாருமே சார், எல்லாமே கூட்டணி தான் சார். சார் நம்ம யாரையும் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் இனிமேல நான் சொல்ற மாதிரி இல்லை சார். நல்லா இருக்க படத்துக்கு நீங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அட்லீஸ்ட் எல்லாமே நமக்கு வந்துட்டு என்னமோ எனக்கு ஒரு பெரிய சதி நடக்கிற மாதிரி தெரியுது, எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து தப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி தேட்டருக்கு வந்துட்டு அதில் என்ன பிரச்சனைங்கிறது வரைக்கும் இப்போ நான் உள்ளுக்கு நிறைய மாதிரி இருக்கு சார். எனக்கு யாரும் ஒன்றுலாம் பண்ணுவானா சார், அட்லீஸ்ட் உங்களுக்கு சூழ்நிலை வர முடியல, உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் மற்ற இதெல்லாம் இருக்குது, ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வீடியோ போடுங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து கல்யாணத்தில் இருக்கிறோம் என்ன, ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன்லையாவது வந்து வீடியோ எடுத்து அனுப்பலாம். வணக்கம் தொலைத்தொடர்பு நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். இப்போ மீண்டும் வந்துட்டு என்னோட நேற்று தெரியும், நான் ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருக்கேன், படத்தை வந்துட்டு திருப்பி மிகப்பெரிய லெவலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஒவ்வொரு படமாக ஒரு தேட்டராக வந்துட்டு விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு 22 டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வந்து கேன்சல் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டால் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு பேனர் வச்சா தாங்க தெரியும், அது கூட இல்லையே, அப்புறம் எப்படிங்க வந்துட்டு ஆள் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி இன்னும் என்னென்ன கஷ்டப்பட போகிறோம் எனக்கே தெரியல, ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை தாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல பார்ப்போம். எவ்வளோ நீங்கள் வந்து செலவு பண்ணீங்க, தெரியும் பேனர் வைக்கல, இது சம்மந்தமாக வந்துட்டு எதுவுமே தெரியல இந்த இடத்துல, அப்புறம் எப்படி ஆளுங்களுக்கு தெரியும், நீங்கள் அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நான் முறப்படி எல்லாமே நான் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு எல்லாமே அதை சம்மந்தமாக உள்ளவங்க எல்லாருமே தொடர்பு வந்து அதெல்லாம் கொடுத்துட்டேன் எல்லாமே. ஸோ இன்னும் யாருடைய தவறு நினைக்க சொல்ல முடியல சார். நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த படம் சம்மந்தப்பட்ட வேறு யாரும் வரலையே, படத்தோட ஹீரோக்கெலாம் தெரியுமா என்ன சார்? யாருமே வரமாட்டாங்க சார். இது வந்துட்டு இப்போ எப்படின்னா இந்த ஊருக்கு வெளியில் வந்துட்டு ஒரு குடும்பத்தை தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்களா, அதே நிலமை தான் இப்போ என் நிலமை. எதாக இருந்தாலும் ஒன் மேன் ஷோ தான், நான் தான் எந்திரிக்கணும், நான் தான் டைரக்டர் வருவார் சார், டைரக்டர் வருவார். அவரும் அங்கே தேட்டருலாம் காலையில் படத்துக்கெலாம் வந்தார், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி தான் போனாங்க. ரிவ்யூ அங்கே நல்லா தான் போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் பார்த்தவங்க யாருமே குறை சொல்லலை. இந்த படம் எப்படின்னா பார்க்க பார்க்க தான் சார் பிடிக்கும், உடனே பார்த்த உடனே, ஏன்னா பெரிய ஹீரோக்கள் இல்லையே உடனே வர்றதுக்கு அதற்கான சந்தர்ப்பமும் இல்லையே. அப்போ நம்ம எவ்வளோ முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், படம் பார்த்தவொன்னே அவங்க போய் ஒரு 10 பேர்ட்ட சொல்லுவாங்க, 10 பேர்ட்ட சொல்லுவாங்க. தேட்டரில் நிற்க வைக்கிறதுக்கான என்ன தகுதியோ அதெல்லாம் என்னட்டே இருக்குது, நானும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்துட்டு இப்போ மற்ற ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு எந்த வகையிலையும் உதவி இல்லை. ரெண்டாவது பாலசரவன் மட்டும் ஒரு வீடியோ போட்டார், மற்ற யாருமே வரமாட்டாங்க சார். இது எப்படின்னா அப்படியே வந்துட்டு ஒரு ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி அவங்க வந்துட்டு உட்காந்துக்கிட்டு, என்ன நீ பழி வாங்குறது தான் என்ன என்ன உங்களுக்கு நன்மைன்னு தெரியல, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கூட போடலாம். இல்லை பொதுவாக நான் எல்லா நடிகர்களுமே சொல்கிறேன் சார், நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடாது. நான் எல்லா நடிகருமே சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நான் சொல்லி சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து மனசில் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து சொரிஞ்சு 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 அது வந்து புண்ணாக்குற மாதிரி இருக்குது. வேண்டாம், மொத்தத்தில் தான் நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு வீடியோ இதை பூஸ்தம் பண்ணுறதுக்கு. ஏன்னா நல்ல படம், அந்த பையனுக்கு ஒரு லைஃப் இருக்க போது கல்யாணம் பண்ணி வந்திருக்காரு, அவருக்கும் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்து தான் நான் வந்துட்டு மனசார வேண்டிக்கிறேன். அதற்கான முயற்சி நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு வேறு யாருமே சப்போர்ட் இல்லை சார். சார் நீ மேலே வந்து வருத்தப்படி என்ன சார் செய்யறது, அவங்கவுங்களுக்கு ஒரு மனசாட்சி தான் சார், அவ்வளோதான் சார். நம்ம பண்ணியிருக்கோம், அந்த ஈகோ எல்லாம் தூக்கி போட்டு அட்லீஸ்ட் சின்னதாக ஒரு வீடியோ. ஏன்னா இப்போ ஒரு திருமண வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கார், இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார், வர முடியாது. அட்லீஸ்ட் ஒரு வீடியோ, ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ, இந்த படத்துக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்லி எல்லோரும் பாருங்கன்னு சொன்னால் தெரியும், ஆடியன்ஸ் தெரியும். இப்போ நான் மட்டும் கூவி நான் கத்தி பேசினதெல்லாம் வந்துட்டு யார்ட்டும் போய் ரீச் ஆகாது.
இது சம்மந்தப்பட்ட நடிகர்கள் பேசினா மட்டும்தான் சார் இது ரீச் ஆகும். சார் மற்ற ஆர்டிஸ்ட் ஏன் வரல எல்லாத்திலையுமே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார், ஏன் வரலன்னு எனக்கே தெரியலையே. நான் யாருக்கு அவங்களுக்கு வந்துட்டு சம்பளம் பாக்கியோ இல்லை வேற ஏதாவது அவங்களை வந்து தப்பாக பேசிட்டோ இல்லை வேற ஏதாவது சம்திங் ஏதோ சின்ன தவறு நடந்திருந்தா கூட சொல்லலாம் சார், ஒன்றுமே இல்லை சார். இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு போய் நான் அதான் மனசார வந்து டப்புன்னு ஏதோ சொல்லிடுறோம்ல நமக்கு மனசில் படுறத, அது எப்படின்னா அது வந்து அவங்க அப்படியே எல்லோரும் வந்து ரவுண்ட் கட்டிடுறாங்க. ரவுண்ட் கட்டிட்டு அவங்க எல்லோரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டு முயற்சி மாதிரி அவங்க இருக்கிறாங்க. நான் வந்துட்டு ஏன்னா நான் வந்துட்டு சுமக்கிறேன் பாருங்களேன், என்னுடைய காசு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய கஷ்டம், அப்போ நான் தானே எல்லாமே பார்க்கணும். இப்போ நான் அவங்க வரலைங்கிறதுக்காக நான் எதுவும் வருத்தப்பட முடியும். அதனால தான் ஒவ்வொரு தேட்டு தேட்டாக ஏறிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தேட்டும் ஏறிக்கிட்டு போது பார்த்தீங்கன்னா இங்கே பேனர் இல்லை, 22 டிக்கெட் எடுத்து ஷோ கேன்சலு, சரி இப்போ அதுக்கென்னு சொல்லிட்டு அவங்க போய் பேசினா அவங்க நல்ல மாதிரி வந்துட்டு ஒரு முடிவு சொன்னாங்க ஸோ அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு தேட்டரும் நான் போய்கிட்டு இருக்கேன் சார், நான் தான் சார் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எத்தனை தேட்டர் கொடுத்துருக்காங்க, இப்போ எத்தனை தேட்டரில் இந்த மாதிரி இஷ்யூ எதுவும் இருக்குது? 55 தேட்டர் சார், இப்போ 55 தமிழ்நாடு மட்டும் வேறு 55 தேட்டர் தான் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதோடைய ரிவ்யூ வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூ, கண்டிப்பாக மேலே ஏறும். ஏன்னா அந்த தேட்டருக்காரங்க வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அதை தாங்கினா தானே சார் அடுத்தவங்களுக்கு போய் அதை ரீச் ஆகும், அடுத்த ஆடின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தாங்கிறதுக்கு முன்னாடி படத்தை எடுத்துட்டால் எப்படி அவங்களுக்கு தெரியும்? நான் என்ன சூப்பர் ஸ்டார் வச்சார் படம் பண்ணியிருக்கேன், ஒரு சாதாரண சாதாரண ஆளுங்க வச்சு தானே படம் பண்ணியிருக்கேன். நல்ல படம், இது ரீச் ஆகணும்னா கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு தாக்கு பிடிக்கணும். அதுக்கு அவங்களுக்கு எந்த வகையிலையும் நஷ்டப்படாத அளவுக்கு நானும் பார்த்துக்க முடியும். எனக்கு அதெல்லாம் வந்துட்டு தேட்டருக்காரங்களும் வந்து குறை சொல்லிருக்கலாம் இல்லை, கொஞ்சம் எல்லாருமே எனக்கு ஒரு சின்ன உதவியாக செஞ்சால் இந்த படம் பெரிய கெட்டு. பிஆர்ஓ வந்துட்டு அவங்கள தொடர்பு பண்ணி தான் சார் இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க நான் கல்யாண பிசிப்பா நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வர மாட்டாங்க. சரி, இப்போ இந்த மற்ற தேட்டர்லாம் நீங்கள் போய் ரிவ்யூலாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அந்த தேட்டர்லாம் போதிய இது இருக்குதா? ஆமாம், பேனர்லாம் வச்சுருக்காங்களா? அங்கே க்ரௌட் வருதா இல்லை இந்த தேட்டர் மட்டும் வரல? இல்லை இல்லை, நான் இப்போ தான் ஒரு ரெண்டு, இப்போ மூணாவது தேட்டர் இது, இது ஒரு மூணாவது தேட்டர் தான் இது. நான் இன்னும் ஒவ்வொரு தேட்டராக நான் பார்க்கணும். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு இடங்களுக்கு வந்துட்டு நான் கால் பண்ணி யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமான அந்த தேட்டரையும் போய் பார்க்க சொல்லணும். கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான். நீங்கள் படத்தை வந்துட்டு நான் இல்லை படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம வந்து மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நல்லபடியாக நடக்கும் சார், பார்ப்போம், தாக்கு பிடிப்போம், கண்டிப்பாக அது வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் சார். சார் ஃப்ரெஷ்ஷோ வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? நான் ஒண்டி தான் நான் வந்துட்டு உட்காந்துருக்கணும் சார். ஆமாம், இன்னைக்கு கூட வந்துட்டு கமலாவில் வந்துட்டு நான் கேட்டிருந்தேன், சில பேர் வந்திருந்தாங்க சார், பத்திரிக்கை வந்து வந்திருந்தாங்க, அவங்க ஷோ பார்த்துருக்காங்க சார். இப்போ இன்னைக்கு இந்த தேட்டரில் ஷோ போடுறது என்ன ரீசன் சொல்கிறாங்க? 22 டிக்கெட் வந்துட்டு இருக்குது, ஆனால் 22 டிக்கெட் நான் ஆள் வர்றது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு 10 பேர், அப்புறம் 4 பேர், 14 பேர் போயிரு, 12 பேர் போயிருக்காங்க, 14 பேர் நினைக்கிறேன் போயிருக்காங்க. பேலன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த ஷோ பிரேக். ஆனால் அவங்க செயலிக்கு சின்னதாக ஏன்னா சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னாங்க. ஏன்னா வர்றவங்க வந்து டிராஃபிக் ப்ராப்ளம், ஏன்னா இது வந்துட்டு நான் வேலை டைம் வேறு, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வர முடியும். ஸோ இவங்க சொல்கிறாங்க அப்போ 9:30 வந்து ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க. சார் நான் எந்த வகையிலையும் ப்ரொமோஷன் வந்துட்டு நான் வந்து குறைச்சி இது பண்ணல சார். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் நிலையத்தில் வந்துட்டு ட்ரெயிலரில் வந்துட்டு, கேபிள் டிவியில் ட்ரெயிலர் வந்துட்டு, பெரிய படங்கள் என்னென்ன செய்வாங்களோ எல்லாமே நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நான் எதையுமே நான் குறைக்கலையே. இப்போ பிரச்சனை, இப்போ நீங்கள் என்னையும் மட்டும் நீ என்ன நான் பேசுனா எப்படி சார் நீங்கள் மதிப்பீங்க? ஆர்டிஸ்ட் வந்தால் தானே சார் இன்னும் பிரமாண்டமாக கொண்டு போக முடியும். ஒரு டிஜிட்டல் ஆமாம், இல்லை இல்லை, நீங்கள் சேலரி கொடுத்துட்டு வந்து தான் ஆகணும். நான் கேட்க முடியலையே, எவ்வளோ வாட்டி தான் நான் கத்துறது புகார் பண்ணுவேன் சார். சார் நான் யார்கிட்டையும் புகார் பண்ணல, ஏன்னா நான் அடுத்தடுத்து நான் படங்கள் இவங்க என்னென்னா சார், இப்போ யாராவது ஒரு பயந்தா உண்மைதான், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் சார், பயந்தா சார், எனக்கு உண்மையில் எனக்கு பயந்தான். என்ன பயன் தெரியுமா, நான் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் உண்டு ஒரு அப்படி ஒரு கூட்டு மாதிரி, யாராவது ஒருத்தனை பற்றி பேசிட்டா ஏ இவன் நம்மளை பற்றி பேசினாலாம் நீ போகாதலாம் இந்த மாதிரி. இது எவ்வளோ நாள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க? இந்த ஈகோ எவ்வளோ நாள் இருக்க போது உங்ககிட்ட? இந்த ஈகோ உடச்சிடுக்கணும். நான் யாருக்காவது உங்களுக்கு வந்து உங்களை பற்றி தப்பாக பேசுகிறேனா, இல்லை வந்து மரியாதை குறைவாக பேசுகிறேன்னா, இல்லை உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா? ஒன்றுமே இல்லையே, எல்லாம் நான் கொடுக்குறேன். யாரோ ஒருத்தவங்க சின்ன ஈகோனால வந்துட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? ஒரு நல்ல படம், ஒரு நல்ல படத்தை நேரம் எப்படி கொண்டு போகணும் நீங்கள்? நீங்களாம் இருந்து என் கூட இருந்து இது எவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு போகணும்? அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து நீங்கள் என்னமோ பெரிய ஆளு மாதிரி, நீங்கள் வந்து நான் என்னமோ சின்ன பையன் மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய அதனுடைய வழி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது சார், எனக்கு தான் சார் தெரியும். சார் இது என் படத்தில் நடிக்கிறவங்க, என் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார், இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து 1-2 பேர் தாண்டி எல்லாருமே கூட்டணி தான் சார், எல்லாருமே கூட்டணி, எல்லாருமே சார், எல்லாமே கூட்டணி தான் சார்.
சார், நம்ம யாரையும் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் இனிமேல் நான் சொல்கிற மாதிரி இல்லை சார், எல்லாருமே கூட்டணி தான் சார். இவங்கெல்லாம் வந்துட்டு வந்திருந்தா இந்த படம் வேற லெவலில் பேசும் சார். யாராவது பாருங்கள், நீ காலைல படம் பார்த்தவங்கெல்லாம் ஹீரோ பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசலாம், அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்க படத்துக்கு நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட்லீஸ்ட் எல்லாமே நமக்கு வந்துட்டு என்னமோ எனக்கு ஒரு பெரிய சந்தி நடக்கிற மாதிரி தெரியுது. எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து தப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் எல்லாமே திருப்பி நான் இதுலேயும் நம்ம நான் வந்துட்டு இறங்கணும். எனக்கு இந்த தொழிலை பற்றி ஒன்றும், நம்ம படத்தை வந்து எடுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம், அதையும் தாண்டி தேட்டருக்கு வந்துட்டு அதில் என்ன பிரச்சனைங்கிறது வரைக்கும் இப்போ நான் உள்ளுக்கு நுழையிற மாதிரி இருக்குது. சார், எனக்கு யாரும் ஒன்றுலாம் பண்ண வேணாம் சார். அட்லீஸ்ட் உங்களுக்கு சூழ்நிலை வர முடியல, உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் மற்ற இதெல்லாம் இருக்குது, ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வீடியோ போடுங்களேன், அட்லீஸ்ட் அதை வாழ்த்தி படத்தை வந்துட்டு. பிஆர்ஓ வந்துட்டு ரொம்ப வாட்டி பேசிட்டாங்க சார், நம்ம நான் பேசுறது இல்லை சார். பிஆர்ஓ வந்து ரொம்ப வாட்டி பேசிட்டாங்க, எல்லாத்திலையும் பேசிட்டாங்க. அவங்களும் வந்துட்டு என்ன தப்பாலாம் பேசல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து கல்யாணத்தில் இருக்கிறோம், என்ன ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன்லையாவது வந்து வீடியோ எடுத்து அனுப்பலாம், ஏன்னா அது கொஞ்சம் வைரல் ஆகும், கொஞ்சம் நடிகர்கள் பேசும்போது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் மக்கள்கிட்ட. அப்போ படத்தை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வரும். படத்தை உள்ளே வந்து பார்த்தா கண்டென்ட் இருக்குல்ல சார், உங்களை வந்து யாருமே குறைச்சி மதிப்பிட மாட்டாங்களே. உள்ளுக்கு எல்லா விஷயமும் இருக்குது, நல்லா தானே இருக்கும். சார், உங்கள் பேர்? உங்களோட சரவணன், சரவணன், ஸ்ரீ சரவணன் ஃபில்ம் ஆர்ட்ஸ் தயாரிப்பாளர்.